இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான சைஃபை மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பூமியை காலநிலை மாற்றத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இதனால சாப்பிடுற சாப்பாட்டு கூட கஷ்டம். இந்த உலக மொத்தத்திலயும் சோளம் மட்டும்தான் விளையுது, ஆனா அந்த சோளமும் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது. சோ இதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டீமை இங்க இருந்து வார்ம்ஹோல் வழியா வேற ஒரு கேலக்சிக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பி அங்க இருக்கிற கிரகங்கள் எதுவும் மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியான கிரகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு மனுஷ இனத்தை கடைசியா காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. என்னமோ சொல்லும் போது இந்த படத்தோட கதையை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அவ்வளவு ஈஸியான கதையெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மைண்ட் பெண்டிங்கா இருக்கும். ஏன்னா படத்தை எடுத்தது கிறிஸ்டபர் நோலன். அவர் எடுத்த படங்களை சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு படமும் நச்சு நச்சுன்னு அப்படி இருக்கும். சோ அவர் 2014 எடுத்த இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிற இந்த படத்தோட ரிவியூ பத்தி தான் பாக்க போறோம். நீங்க வேற சேனல பாத்துருக்கலாம், பட் என் வாய்ஸ்ல தான் ஒரு டைம் கேட்டு பாருங்களேன். சோ இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. தூங்கி கண் முடிச்சு வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக மண் தூசி குப்பை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பூமி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அவ்வளோ மாசுபட்டுருக்கு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த டம்ளரு கப்பு பிளேட்ஸ் இது எல்லாத்தையுமே கவுத்து தான் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக தூசி படியாமல் இருக்கும். அந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்கிறாங்க. இதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு என்னோட ரூமில் ஏதோ ஒரு பேய் இருக்குப்பா, அது என் கூட பேச ட்ரை பண்ணுது, அப்பப்போ புக் ஷெல்ஃபில் இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளிவிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. பட் நம்ம ஹீரோ குட்டி பொண்ணு ஏதோ கற்பனை பண்ணிட்டு வளர்றான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோவோட பொண்ணு பையன் இவங்க எல்லாருமே காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அவங்க போயிட்டு இருந்த கார் பஞ்சர் ஆயிடுது. நம்ம ஹீரோவோட பையன் தான் கார் டயரை மாத்திட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வானத்துல ஏதோ ஒரு ட்ரோன் பறந்து போறத ஹீரோ பார்த்துட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க, அந்த ட்ரோனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பையனை காரை ஓட்ட சொல்லிட்டு அந்த பஞ்சரான டயரை கூட மாத்தாம அந்த ட்ரோனை வெறிகுண்டு விரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா வழி மாறி சோளக்காட்டு வழியா போயிட்டு இருக்கோம். அப்ப கூட ஹீரோ வழியே அப்படியே சோளக்காட்டுக்குள்ளேயே வண்டி விட்டுறான். அது மட்டும் இல்ல, கார்ல உட்காந்துக்கிட்டே அவனோட சிஸ்டமா வச்சு அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த முயற்சியில கடைசி அவங்களோட கார் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்துக்கிட்ட விழ போகும். நல்ல வேலையா ஹீரோவோட பையன் பிரேக் அடிச்சு எல்லாத்தோட உயிரையும் காப்பாத்திட்டான். அதே மாதிரி நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ட்ரோனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். அதை ஒரு இடத்துல லேண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரோனுக்கு என்னாச்சுன்னு போயிட்டு பாக்குறப்போ அது ஒரு இந்தியன் மேட் ட்ரோன். அப்ப ஹீரோவோட பொண்ணு, அப்பா எதுக்குப்பா அந்த ட்ரோன் இவ்வளவு லோவா பறந்துச்சு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சுன்னு கேட்டா, மேபி ஏதாவது ஒரு சிக்னல் இதை ஈர்த்திருக்கலாம், அதனால குழப்பத்துல இந்த ட்ரோன் இதே இடத்துல சுத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட பையனை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்லையும் ட்ராப் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட நோட்ல இந்த மோர்ஸ் கோடுன்னு சொல்லப்படுற ஒரு லாங்குவேஜ் கத்துட்டு இருக்கா. இதை உங்களுக்கு புரியும்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வேற்று கிரகத்துல இருந்து ஏதோ ஒரு ஏலியன் நமக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு வைங்க, அது என்ன மொழி பேசுது, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த மோர்ஸ் கோட வச்சு அந்த ஏலியன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த டீகோட் பண்ணி பார்க்க முடியும். சோ அந்த மோர்ஸ் கோட் அப்படிங்கிறது ஏலியன்களோட நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு பாஷை. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணவன் அவசர அவசரமா வீட்டுக்கு போறான். போயிட்டு பார்த்தா அவனோட வீட்டை சுத்தி பெரிய பெரிய டிராக்டர்ஸ் இந்த அறுவடை பண்ற மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது தானாவே நகர்ந்து அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. டிரைவர் சீட்ல யாராவது இருக்கிறாங்களான்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. சோ ஏதோ ஒரு காந்த புல இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய வண்டிகள் எல்லாம் தன்னோட வீட்டுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் இதனாலதான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவால கன்ஃபார்மா சொல்ல முடியல. இப்ப அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறப்போ அங்க ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற நிறைய புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து கிடக்குது. அப்ப ஹீரோவோட பொண்ணும், பாத்தீங்களாப்பா அந்த பேய் மறுபடியும் என் கூட பேச ட்ரை பண்ணுது, அதுக்காக தான் இந்த மோர்ஸ் கோட கத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம ஹீரோவுக்கும் கூட இந்த இடத்துல லைட்டா ஏதோ ஒரு உறுத்தல தான் இருக்கு, பட் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு பேஸ்பால் மேட்ச பாக்குறதுக்காக போறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு புழுதி புயல் உண்டாகுது, அதனால அந்த மேட்சே கேன்சல் ஆயிடுது. அண்ட் நம்ம ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு பார்த்தா ரோடே தெரியல, அவ்வளவு புழுதி அடிச்சிட்டு இருக்கு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ இந்த குட்டி பொண்ணு திடீர்னு மாடி கோடி போறதை பார்த்துட்டு எங்க ஓடுறன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு பார்த்தா இந்த புக் ஷெல்ஃப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய தூசி படிஞ்சிருக்கு. ஆனா அங்க உள்ள தூசி எல்லாம் சாதாரணமா படியல, அப்படியே லைன் லைன்ல அந்த மோர்ஸ் கோடு மாதிரியே படிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம ஷாக்கு. அடுத்த நாள் காலையில அந்த கோட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு காயினை தூக்கி போடுறான். அப்படி தூக்கி போறப்போ கரெக்டா அந்த காயின் அந்த கோட்லயே விழுது. அப்பதான் அவனோட பொண்ணுகிட்ட, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் கோஸ்ட் எல்லாம் கிடையாது, இது ஒரு வித்தியாசமான கிராவிட்டி. இந்த மோர்ஸ் கோடை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது விஷயம் தெரியும் சொல்லிட்டு அதை டீகோட் பண்ணி பாக்குறப்போ ஒரு லொகேஷன் கிடைக்குது. சோ அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ கிளம்பி போலாமே பாக்குறப்போ பொண்ணு விட மாட்டான், நானும் வரேன்னு அடம் பிடிக்கிறா. அப்ப ஹீரோவா நான் போற இடம் என்ன மாதிரியான இடம் அப்படிங்கிற விஷயம் கூட
உனக்கு தெரியல, நீ வர்றது சேஃப் கிடையாது, நீ வீட்லயே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறப்போ பக்கத்து சீட்ல நிறைய துணி கிடக்கும். என்னடா அது துணின்னு சொல்லிட்டு வளைக்க பார்த்தா அது ஹீரோவோட பொண்ணு. அப்பா என்ன விட்டு போனோம்னு பாத்தீங்களா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் சொல்லவும் ஹீரோவோ வேற வழி இல்லாம அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த லொகேஷனுக்கு போறான். போனா ஆப்போசிட்ல ஒரு இரும்பு வேலி இருக்கும். அப்ப ஹீரோ பொண்ணு அந்த கார்லயே இருன்னு சொல்லிட்டு இவ மட்டும் போயிட்டு அந்த இரும்பு வேலியை கட் பண்ணலாம்னு பாக்குறப்போ திடீர்னு அந்த இடத்துக்குள்ள யாரோ வந்துட்டு ஹீரோவை அடிச்சு மட்டையாக்குறாங்க. அண்ட் கார்ல உட்காந்துருந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ரோபோட் இருக்கு. அது இவங்க கிட்ட நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன்னு கேக்குது. அதுக்கு ஹீரோயினோட பொண்ணுங்க அவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறப்போ அது அதுக்கு பதில் சொல்லாம சொல்லு, நீ கொண்டு வந்த மேப்ல இந்த லொகேஷனை மார்ப்பிடு இருக்க, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. அவகிட்ட நம்ம ஹீரோவும் என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு, அவ எங்க இருக்கிறான்னு கேக்குறப்போ அவளுக்கு எதுவும் ஆகல, அவ சேஃபா தான் இருக்கா, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறா. அங்கதான் அவனோட பொண்ணு இருப்பா. அப்ப அந்த பொண்ணு ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்க. அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒரு ஆள் தான் ப்ரொஃபசர் பிராண்டன். அவர் நம்ம ஹீரோ கிட்ட நீ எப்படி இந்த லொகேஷனை கண்டுபிடிச்ச, ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், ஏரியா 51 மாதிரி ரொம்ப ரகசியமான இடம், இது எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோவா இது மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டை சுத்தி புழுதி புயல் வந்துச்சு, அதனால என் புக் ஷெல்ஃபுக்கு ஆப்போசிட்ல ஒரு மோர்ஸ் கோடும் ஃபார்ம் ஆச்சு, அதை டீகோட் பண்ணி பாக்குறப்போ இந்த லொகேஷன் கிடைச்சது, அதான் நான் வந்தேங்கிறான். சோ அதை கேட்டுட்டு ப்ரொஃபசரும் ஷாக் ஆயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சக்தி தான் நம்ம ஹீரோவங்க அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரொஃபசரும் மத்தவங்களும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பூமி மாசுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட உயிருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய எந்த தானியமும் காய்கறியும் விளையறதே கிடையாது, வெறும் கோதுமை மட்டும்தான் விளையுது. சொல்ல போனா அந்த பூமியில இருக்கிற மொத்த பெருமை பாத்தீங்கன்னா இப்ப கோதுமையை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலதான் ஒரு பிரச்சனை, அடிக்கடி இந்த புழுதி புயல் வருது இல்லையா, அதுல உள்ள அந்த டஸ்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செடியை பாதிச்சு அந்த கோதுமை செடியையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. சோ இன்னும் சில வருஷத்திலே மத்த செடிகள் மாதிரியே இந்த கோதுமை செடியும் கம்ப்ளீட்டா அழிஞ்சிரும். அதுவும் அழிஞ்சிட்டா மனுஷங்களுக்கு சாப்பாடு எங்கிறது கிடைக்கும், அதனால நம்மளும் அழிய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும் ஹீரோவோ இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாரு. இதை வச்சு நீங்க ஸ்பேஸுக்கு போக போறீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது, ஆனா விண்வெளியில நம்ம பூமியை தவிர மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கான கிரகத்தை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷிப்புன்னு கேட்டா அவர் நம்ம ஹீரோவை இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான், மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கான எந்த கிரகமும் இப்ப இந்த கேலக்சில இல்ல, ஆனா சனி கிரகத்துக்கு பக்கத்துல 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்ம் ஹோல் ஒன்னு உருவாச்சு. அந்த வார்ம் ஹோல் வழியா நாங்க 12 விண்வெளி வீரர்களை அனுப்பிச்சு வச்சோம். எதுக்குன்னா அந்த வார்ம் ஹோல் வழியா போந்து வேற ஒரு கேலக்சிக்கு போயிட்டு அங்க மனுஷங்க வாழ்றதுக்கான கிரகம் ஏதாவது தகுதியானதா இருக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக. சரி அப்படி பாக்கலாம்னா நம்மளோட கேலக்சியை தாண்டி இவங்க வெளியில போலாமே, அப்புறம் எதுக்காக இவங்க அந்த வார்ம் ஹோலை பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னதான் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தாலும் நம்மளோட கேலக்சியை தாண்டி நம்மளால வெளியில போக முடியாது. அப்படியே போகணும்னா நம்ம ஒளியோட வேகத்துல போகணும், அந்த வேகத்தையே நம்ம இன்னும் டச் பண்ணல, அப்படியே நம்ம ஒளியோட வேகத்தையே கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவு வேகமா அந்த கேலக்சியை தாண்டி வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த மொத்த கேலக்சியும் பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு, நீங்க எவ்வளவு வேகமா முன்னாடி போனாலும் அதை விட வேகமா அந்த கேலக்சி விரிவடைஞ்சுகிட்டே இருக்கும். சோ இதுக்கு சாத்தியம் இல்லை. சரி அப்படி நீங்க ஒளியோட வேகத்தையும் தாண்டி இந்த ஸ்பேஸ் விரிவடையுது இல்லையா, அந்த வேகத்தையும் தாண்டி இந்த கேலக்சியை விட்டே வெளியில போயிட்டீங்க, இன்னொரு கிரகத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படி கண்டுபிடிச்சிட்டு நீங்க மறுபடியும் பூமிக்கு வரப்போ உங்களோட வயசு கம்மியா தான் இருக்கும், ஆனா நீங்க திரும்பி வந்து பாக்குறப்போ இந்த மொத்த பூமியுமே அழிஞ்சு போயிருக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு பூமிக்கு ரொம்ப வயசாயிருக்கும். சோ இதனாலதான் அவங்க அந்த வாம்ஹோல பயன்படுத்துறாங்க. இந்த வாம்ஹோல பயன்படுத்துறதுனால ஷார்ட்கட் மாதிரி இவங்களால பக்கத்து கேலக்சிக்கு ரொம்ப ஈஸியாவே போயிட முடியும், அப்படி போயிட்டு அங்க மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியான கிரகம் இருக்குதா அப்படிங்கறதையும் பார்க்க முடியும், அதுக்காக தான் அப்படி ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த 12 பேர் வாம்ஹோல் வழியா போனாங்க இல்லையா, அப்படி போனதுல 3 பேர் மட்டும்தான் மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கான தகுதியான கிரகம் இருக்கு அப்படின்றதுக்கான சிக்னலை கொடுத்துருக்காங்க, பட் போனவங்க யாரும் திரும்பி வரல. சோ இவங்களோட பிளான் என்னன்னா மறுபடியும் ஒரு டீம் அந்த வாம்ஹோல் வழியா போயிட்டு உண்மையாவே அந்த 3 கிரகமும் தகுதியானதா, அங்க மனுஷங்க வாழ முடியுதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு சிக்னலை கொடுக்கணும். பட் அந்த இடத்துக்கு போறதுக்கான டீம் ரெடியா இருக்கு, ஆனா பைலட் மட்டும் இல்ல. நம்ம ஹீரோ ஒரு காலத்துல நாசால பைலட்டா வேலை பார்த்ததுனால நீங்க பைலட்டா போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொஃபசர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் அந்த ப்ரொஃபசர் பிளான் பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த வார்ம் ஹோல் பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இவங்க ஸ்பேஸ்ல செயற்கையா ஒரு கிரகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல மக்கள் எல்லாம் பூமியில வாழ்ற மாதிரியே சாதாரணமா வாழ்வாங்க, ஆனா அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா மக்கள் ஸ்பேஸ்லயே வாழணும் அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் எல்லாம் இருக்கும், அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கான ஈக்குவேஷனை இன்னும் இந்த ப்ரொஃபசர் சால்வ் பண்ணல, ஆனா என்னால கண்டிப்பா முடியும் ஒரு நாள் சால்வ் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொன்னு, இப்ப வார்ம் ஹோல் வழியா ஒரு டீம் உள்ள போக போகுது இல்லையா, அந்த டீம் போற அந்த ஸ்பேஸ்ஷிப்லயே பாத்தீங்கன்னா 5000 மனுஷங்களோட அந்த கரு முட்டைகள் இருக்கும், பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத அந்த டீம் பத்திரமா மனுஷங்க வாழக்கூடிய அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரிசர்வ் பண்ண அந்த கரு முட்டைகள் எல்லாத்தையுமே வளர்த்து குழந்தைகளா மாத்தி அதே கிரகத்துல மனுஷங்க வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கூப்பர் கிட்ட நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், சோ நீங்க பண்ண வேண்டியது அந்த வார்ம் ஹோல் குள்ள போகணும், தகுதியான கிரகத்தை கண்டுபிடிக்கணும், அங்க மனித இனத்தை உருவாக்கணும்,
மறுபடியும் திரும்பி வரணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மனுஷங்க, உங்க பொண்ணு, ஃபேமிலி எல்லாருமே அந்த கிரகத்துக்கு போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கறது அந்த ப்ரொஃபஸரோட பிளான். இதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான், ஆனா நம்ம ஹீரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஒத்துக்கே மாட்டான். அப்ப ஹீரோவும் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் ஸ்பேஸுக்கு போக போறேன், அப்படி போறேன் நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். ஆனா என்ன, நம்ம கையில உள்ள வாட்ச பாரு, டைம் சேமா தானே இருக்கு, ஆனா ஸ்பேஸ்ல எப்படி இருக்காது. நான் மறுபடியும் போயிட்டு அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ உனக்கு என்னோட வயசு கூட ஆயிருக்கலாம்னு சொல்லுவோம், அந்த பொண்ணு இன்னும் அழுகிறா. அப்ப ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு, நீ கவலைப்படாத, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், எனக்காக காத்துறேன்னு சொல்லிட்டு அவளோட ரூமை விட்டு வெளியில போயிருக்கான். அப்ப அங்குள்ள புக் ஷெல்ஃப்ல இருந்து புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா கீழே வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதை நம்ம ஹீரோ கவனிக்காம அவனோட பையன்கிட்ட பாய் சொல்லிட்டு இவனோட அங்கிள் இருப்பாரு அவர்கிட்டயும் பசங்களை பாத்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ காரோட இன்ஜின் சவுண்ட கேட்டு பாவம் ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா வெளியில ஓடி வந்துட்டு அப்பா போகாதீங்க போகாதீங்கன்னு கத்துறா கதறா. ஆனா நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டவே இல்ல. ஹீரோ என்ன கல்லெஞ்ச காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இவங்களோட எதிர்காலத்துக்காக தான் அப்படி பண்றான். இப்ப கூட பக்கத்துல நிறைய துணிகள் குவிஞ்சு கிடக்கும், அதுக்குள்ள தன்னோட பொண்ணு இருக்க மாட்டாங்கன்னு அந்த துணியை விலக்கி பார்த்து ரொம்ப வேதனைப்படுறான். இப்ப இந்த வாம்ஹோல்குள்ள மொத்தமா நாலு பேர் போறாங்க. அதுல நம்ம ஹீரோ, ஹீரோயின், ரூம்லி, அப்புறம் டாயல், இன்னொருத்த, இவங்க இல்லாம ஒரு ரோபோட்டும் அங்க கூட போயிட்டு இருக்கு. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா அந்த சனி கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வாம்ஹோல் கிட்ட அவங்க போகணும். ஆனா இந்த இடத்துக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாதுங்க. பூமியில இருந்து அந்த சாட்டன் கிரகத்துக்கான டிஸ்டன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 700 கோடி கிலோமீட்டரா இருக்கும், அதாவது ஒரு 792 மில்லியன் மைல்ஸ் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்தை அவங்களால சாதாரணமா கடக்க முடியாது, அதனால ஒரு ஸ்லீப்பிங் சாம்பர் ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. கரெக்டா அவங்க அந்த சனி கிரகத்துக்கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஸ்லீப்பிங் சாம்பரை விட்டு வெளியில வராங்க. இப்ப உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த வார்ம் ஹோல் இருக்கு, இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போக போறாங்க. அப்படி போறப்போ உங்க ஸ்பேஸ்ஷிப்போட அந்த வேகத்தை பாத்தீங்கன்னா கணக்கிடவே முடியாது, அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க நம்மளோட கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது, அது நம்ம ஹீரோயினுக்கு வழியிலே கை கொடுக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இப்ப அப்படியே அங்க சீன் பிளாக் அவுட் ஆகுது. கட் பண்ணா இவங்க அந்த வார்ம் ஹோல் வழியா இன்னொரு கேலக்சிக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு ஆல்ரெடி இந்த வார்ம் ஹோல்குள்ள வந்தவங்க எல்லாம் அந்த சிக்னல் கொடுத்திருப்பாங்க இல்லையா, மூணு கிரகத்துல இருந்து அந்த கிரகம் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கிரகத்துல ஃபர்ஸ்ட் இவங்க போக போற அந்த கிரகம் பாத்தீங்கன்னா மில்லர் பிளானட், அதாவது அந்த பிளானட்டுக்கு பேரு மில்லர் கிடையாது, அங்க மில்லர்னு ஒருத்தர் போனதுனால அந்த பிளானட்டை மில்லர் பிளானட்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பிளானட்ல நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ தண்ணி இருந்தாலே கண்டிப்பா அங்க மனுஷ உயிர் வாழ முடியும்னு முடிவெடுத்து எல்லாருமே அந்த பிளானட்டுக்கு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை, அந்த பிளானட்டுக்கு பக்கத்துல தான் அந்த கேலக்சிலேயே மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒன்னு இருக்கு, அதோட பேரு கர்கண்டுவா. அந்த பிளாக் ஹோல் அது கிட்ட வர ஒளிய கூட விட்டு வைக்காது, உள்ள இழுத்துக்கும். சோ இப்ப இவங்க போகணும்னு முடிவெடுத்தாலும் எல்லாராலையும் போக முடியாது, அதனால ரூம்லி மட்டும் அந்த சுற்றுப்பாதையில மாட்டாம ஷிப்ப கரெக்டா ஓட்டிட்டு இருப்பாரு. மத்த மூணு பேரு, நம்ம ஹீரோ, டாயல், ஹீரோயின், அப்புறம் அந்த ரோபோட், இவங்க மட்டும் தான் அந்த கிரகத்துக்கு போக போறாங்க. அப்ப இந்த ரூம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களால எவ்வளவு சீக்கிரம் அந்த கிரகத்துக்கு போக முடியுமோ போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துருங்க, ஏன்னா நீங்க அந்த கிரகத்துல ஒவ்வொரு மணி நேரம் இருக்கிறப்பையும் நான் என்னோட லைஃப்ல 7 வருஷத்தை தாண்டி போயிருப்பேன், நீங்க திரும்பி வரப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு கூட தெரியாது, சோ சீக்கிரமா போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லவும் ரோபோட்டோட சேர்ந்து இவங்க மூணு பேருமே அந்த பிளானட்டுக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த பிளானட் முழுக்க தண்ணி, கடல் அளவுக்கு ஆழமான தண்ணி எல்லாம் கிடையாதுங்க, சும்மா முட்டிக்கால் அளவுக்கு தான் இருக்குது. சுத்தி முத்தி பார்த்தா தூரத்துல சில மலைகள் எல்லாம் உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த பிளானட்டுக்கு மில்லர்னு சொல்லிட்டு ஒருத்த வந்தா இல்லையா, அவனை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குதான் தேடி பாக்குறப்போ அவனோட உடஞ்சு போன ஸ்பேஸ் போன அந்த இடத்துல கிடக்கும். அதை பார்த்துட்டு எதனால அவனோட ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சு போயிருக்கும், இந்த கிரகம் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா நல்லா தானே இருக்குதுன்னு யோசிக்கிறப்போ இவங்க முன்னாடி பார்த்தாங்க இல்லையா பனியில உறஞ்சு போன பெரிய பெரிய மலைகள் இருக்கு அப்படின்னு, அது மலையெல்லாம் கிடையாதுங்க, 2000 அடி 3000 அடிக்கு பாஞ்சு வந்துட்டு இருக்கிற சுனாமி, அதுதான் ஆல்ரெடி இந்த கிரகத்துக்கு வந்து அந்த மில்லரோட அந்த ஸ்பேஸ்ஷிப்பையும் உடச்சு தள்ளிருக்கும் போல. அது இப்ப இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்களும் அவசர அவசரமா அந்த ஸ்பேஸ்ஷிப்ங்கிறது எடுத்துட்டு போலாமேன்னு பார்த்தா இவங்களோட இன்ஜின்குள்ள நிறைய தண்ணி போயிடுச்சு, அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். போதா குறைக்கு இவங்க கூட வந்தாலேயே அந்த டோயல்னு சொல்லிட்டு ஒருத்த அவனை ஒரு அலை அடிச்சிட்டு போயிருது. சோ அவனோட சோழி முடிஞ்சு, இப்ப இன்ஜின் ட்ரை ஆகிட்டு இருக்கு, அந்த சுனாமி இவங்க கிட்ட வந்துருச்சு. அப்ப கடைசி ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த சுனாமி கிட்ட தப்பிச்சு ரூம்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு மறுபடியும் வராங்க. வந்து பார்த்தா செம ஷாக்கு, என்னன்னா இவங்க அந்த பிளானட்ல சில மணி நேரம் தானே இருந்திருப்பாங்க, அந்த சில மணி நேரம் இங்க இருக்கிற அந்த ரூம்லிக்கு 25 வருஷமா இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு அவனுக்கு இப்போ. அப்ப ஹீரோனோ, யூ அங்க இருந்து ஒரு மணி நேரம் உனக்கு 7 வருஷம் தான் ஆகும்னு சொன்னா எப்படியா 25 வருஷம் ஆச்சுன்னு கேட்டா, நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேலக்சில டைம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. சரி, நம்ம ரூம்லிக்கு மட்டும் வயசாயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, நம்ம ரூம்லி மாதிரியே பூமியில உள்ள மக்களும் 23 வருஷத்தை தாண்டி போயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு பூமியில இருந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்திருக்கும், அதை ஓபன் படி பாக்குறப்போ நம்ம ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா குட்டி பையனா இருக்கிறப்போ நம்ம ஹீரோ கிட்ட பேசிருப்பான், அது மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அடுத்த ஃபுட்டேஜ பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஷாக்கு தாங்கல, ஏன்னா அவனோட பையனுக்கு கல்யாணமாகி குழந்தைய பிறந்துருச்சு, அவ்வளவு வயசாயிடுச்சு அவனுக்கு. அடுத்த ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோட பொண்ணு பேசுறா, அவ்வளவு நல்லா வளர்ந்துட்டா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட, அப்பா எனக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா, நான் அந்த பூமிக்கு திரும்பி வரப்போ எனக்கு உன்னோட வயசா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு உங்க வயசு தான்ப்பா, ஏன்ப்பா நீங்க திரும்பி வரலன்னு கேட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பாவம் கதை
கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ண பூமியில நம்ம ஹீரோட மக பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அதாவது விண்வெளியில ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும், அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் சொல்லியிருப்பார் இல்லையா. அதை சால்வ் பண்றதுக்காக தான் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோட பொண்ணு இந்த ப்ரொஃபசர் கூட வேலை பார்த்துட்டே இருப்பா. ஆனா இப்ப வரைக்கும் அதை சால்வ் பண்ணவே முடியல. அதே மாதிரி ப்ரொஃபசருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போது ஒரு நாள் பெட்லயே அட்மிட் ஆயிருவாரு. அப்பதான் அவர் நம்ம ஹீரோட பொண்ணுகிட்ட ஒரு உண்மையை சொல்லுவாரு. என்னைய மன்னிச்சிருமா, உங்ககிட்ட இருந்த ஒரு பெரிய உண்மையை நான் மறைச்சிட்டேன். கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது. அதை கடைசி வரைக்கும் யாராலையும் சால்வ் பண்ணவும் முடியாது. நாங்க பிளான் பண்ணது உங்க அப்பா அந்த வார்ம் ஹோல் வழியா உள்ள போகணும், தகுதியான கிரகத்தை கண்டுபிடிக்கணும். அந்த கிரகத்துல உங்க கிட்ட இருக்கிற 5000 மனுஷங்களோட கருமுட்டைகளை வச்சு அந்த கிரகத்துல மறுபடியும் மனுஷ இனத்தை உருவாக்குறதுக்காக தான் உன்னோட அப்பாவை அமிச்சோமே தவிர அவரால் இங்க இருக்கிற இந்த மனுஷ இனத்தை காப்பாற்ற முடியாது. அவராலையும் திரும்பி இந்த கிரகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோட பொண்ணுக்கு அழுக தாங்கல. ஏன்னா இனிமே இவளால கடைசி வரைக்கும் இவளோட அப்பாவை திரும்பி பார்க்கவே முடியாது. சோ இந்த உண்மை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்பிவிடுறா. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் சிக்னல் கிடைச்ச அந்த ரெண்டாவது கிரகத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிரகமே உறைஞ்சு போய் கிடக்குது. தர மட்டும் உறைஞ்சு போல, மேல இருக்கிற மேகம் கூட உறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரகத்துக்கு வந்த மேன்சன்ற ஒருத்தன் தான் பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு சிக்னல் அமைச்சிருப்பான். அதனால அவனோட ஸ்பேஸ்ஷிப்ப கண்டுபிடிச்சு அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறப்போ அவன் அந்த கிரகத்துக்குள்ள வந்து சிக்னலை கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் சாம்பர்ல படுத்து தூங்கிருக்கான். அவனை ஹீரோவும் மத்தவங்களும் போயிட்டு தான் எழுப்புறாங்க. அப்ப அவனும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா அவ்வளவு சந்தோஷப்படுறான். இவங்களை எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இந்த கிரகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க புவியீர்ப்பு விசை 80% நம்ம பூமியை மாதிரியே தான் இருக்கும். ஆனா இங்க உள்ள காத்துல அமோனியா ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளால சரியா சுவாசிக்க முடியாது. சோ இவர் இது மாதிரி இந்த கிரகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த ரோபோட்க்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அதை பிளே பண்ணி பாக்குறப்போ அதுல நம்ம ஹீரோட பொண்ணு தான் பேசுறா. இது மாதிரி ப்ரொஃபசருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் செத்துட்டாரு. அண்ட் இன்னொன்னு, இந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. நாங்க இந்த பூமியிலே இருந்து கடைசியில இந்த பூமியிலே சாக வேண்டியதுதான். சோ நீங்க எப்படியாவது மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியான அந்த கிரகத்தை கண்டுபிடிங்க. அங்க மனுஷங்களோட அந்த கருமுட்டைகளை வச்சு மனித இனத்தை உருவாக்குங்க. நாங்க அவ்வளவுதான், இனிமே உயிரோட இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அலாரமிக்க நம்ம ஹீரோவால வேதனையை தாங்கிக்க முடியல. ஏன்னா இவனே நினைச்சாலும் இனிமே அவனோட பொண்ணை திரும்பி போயிட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ப்ரொஃபசர் தெளிவா சொல்லியிருந்தானா கண்டிப்பா அந்த விஷனுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்க மாட்டான். உயிரே போனாலும் பரவாயில்லன்னு கடைசி வரைக்கும் அவனோட மகளோட இருந்திருப்பான். அப்பதான் அந்த டீம்ல ரூம்லேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். என்னன்னா இந்த கிரகம் மனுஷங்க வாழ்றதுக்கான தகுதியான கிரகமே கிடையாது. ஏன்னா காத்துல அமோனியா கலந்திருக்கு, வானத்துல இருக்கிற மேகங்கள் கூட உறைஞ்சு போயிருக்கு. அதுலயும் இந்த கிரகத்துல 3 நாள் நைட்டு 3 நாள் பகல் வேற. சொல்ல போனா அந்த கிரகத்துக்கு சர்ஃபேஸே கிடையாது. இப்படி இருக்கிறப்போ மனுஷங்க எப்படி இந்த கிரகத்துல விவசாயம் பண்ண முடியும், எப்படி சாப்பிட முடியும், உயிர் வாழ முடியும்? சோ இப்படிப்பட்ட தகுதி இல்லாத கிரகத்தை தகுதியான கிரகம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேன்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா சிக்னல் கொடுத்தான்ல, அவன் வேணும்னே தப்பான ரெக்கார்டை ரெடி பண்ணி அமைச்சிருக்கான். இதை அந்த ரூம்ல கண்டுபிடிச்ச அதே நேரத்துல அந்த பயப்பத்தினா நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போறான். அவனை ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளி கொல்ல பாக்குறான். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த தீவுல மாட்ட வச்சுட்டு இவன் மட்டும் சேஃபாங்கிறது தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்றான் போல. சோ அதனால என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவன் போட்டிருக்கா இல்லையா ஒரு மாஸ்க், அதோட கண்ணாடியை உடச்சு விட்டுறான். வெளியில வர அமோனியா இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோவால சரியா சுவாசிக்கவே முடியல. அப்ப அவன் நம்ம ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்லவும் அவன் ஒரு பக்கம் ஓடி நம்ம ஹீரோவை காப்பாத்த வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மேன்ஸ் ரூம்ல தங்கியிருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வெடிக்க வச்சுட்டு இந்த மேன்ஸ் ஒரு குட்டி ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு மேல உள்ள அந்த மெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருப்பான். அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை காப்பாத்துட்டு அவங்க ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அவங்களும் மேல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி போனா இல்லையா இந்த மேன்ஸ், அவன் அவனோட ஸ்பேஸ்ஷிப்பை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த ஸ்டேஷனோட எனக்கு ட்ரை பண்றான். ஆனா அது ஒழுங்கா லாக் ஆகல. அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாமலே இவன் பாட்டுக்கு ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறான். இதனால வெளியில உள்ள அந்த குட்டி ஸ்பேஸ்ஷிப் பாத்தீங்கன்னா வெடிச்சிருது. அவ்வளவுதான் அந்த மேன்ஸோட சொல்லியும் முடிஞ்சு. அப்போ பின்னாடி வந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனோட இணையலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா அந்த ஸ்டேஷன் இப்ப படு வேகமா சுத்திட்டு இருக்கு. சோ அந்த வேகத்துல இவங்களால இவங்களோட அந்த ஸ்பேஸ்ஷிப்ப போயிட்டு இணைக்க முடியாது. அதனால ஹீரோ என்ன ஐடியா பண்றான் அப்படின்னா அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் எந்த வேகத்துல சுத்துதோ அதே மாதிரி இவனோட குட்டி ஸ்பேஸ்ஷிப்பையும் சுத்த வைக்கிறான். அப்படி சுத்தி கரெக்டான வேகத்துல அந்த ஸ்டேஷனை லாக் பண்றான். ஆனா இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தா இல்லங்க. நான் முன்னாடி சொன்னா இல்லையா கர்கண்டோவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குன்னு, அந்த பிளாக் ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ப உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இப்ப இவங்க வேற 3வது கிரகத்துக்கு போயாகணும். அந்த கிரகம் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இவங்க அந்த கிரகத்துக்கு போற அளவுக்கு இவங்கள்ட்ட ஃபியூலும் இல்ல, அவ்வளவு வேகத்திலயும் இவங்களால அங்க போக முடியாது. அதனால ஹீரோ என்ன ஐடியா பண்றான்னா அந்த பிளாக் ஹோலை சுத்தி ஒரு பயங்கரமான கிராவிட்டி இருக்கும், அந்த கிராவிட்டியை ஒரு ஃபியூயல் மாதிரி பயன்படுத்தி நம்ம போக இருக்கிற அந்த 3வது கிரகத்துக்கு நம்ம போயிடலாம், அதோட சுற்றுப்பாதைக்குள்ள அதோட கிராவிட்டிக்குள்ள நம்ம போயிடலாம்னு ஐடியா பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அந்த பிளாக் ஹோலோட சுற்றுப்பாதைக்குள்ளயும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்ப தாங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் பயங்கரமா அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை இழுக்க ஆரம்பிக்குது. அண்ட் உங்களோட ஸ்பேஸ்ஷிப்பும் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால இவங்களால முன்னோக்கி போக முடியல. அதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்ல எதெல்லாம் வெயிட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே எஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொஞ்சமா இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் முன்னோக்கி போகுது. ஆனா அந்த பிளாக் ஹோல் கிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியல. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா அவ இருந்த ஒரு குட்டி ஸ்டேஷனை எஜெக்ட் பண்ணிடுறான். இதனால நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 3வது பிளானட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ எஜெக்ட் பண்ணாலே அந்த ஸ்டேஷன் அது பிளாக் ஹோல் குள்ள விழுந்துட்டு இருக்கு. அதுவும் அது கொஞ்ச நெஞ்ச வேகத்திலே அங்க விழுந்துட்டு இருக்கு. அப்படியே ஒளியோட வேகத்துல அவன் போயிட்டு இருக்கான். அப்ப அவன் போயிட்டு இருக்கிற அந்த ஸ்டேஷனும் ஏதோ டேமேஜ் ஆக வேற வழி இல்லாம அந்த ஸ்டேஷனை விட்டு எஜெக்ட் ஆயிடுறான். இப்ப
அப்ப கட் பண்ணிட்டு அப்படியே பூமியில உள்ள நம்ம ஹீரோவோட பசங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு டாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கலையா, அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைன்னு செட்டில் ஆயிட்டான். அப்போ அந்த டாமோட பையன் இருமுறதை நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்துட்டு, டே இப்படி இருமுறானே, இப்படியே இருந்தா ரொம்ப உட முடியாம போயிடுந்தா, பேசாம இங்க இருந்து நம்ம சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்றப்போ, செத்தாலும் பரவாயில்ல நான் அந்த வீட்டு விட்டு வெளில வர மாட்டேன்னு டாம் பையன் சொல்றான். இதனால ஹீரோவோட பொண்ணு என்ன பண்றானா, அங்க இருக்கிற சோள காட்டை எரிச்சு விட்டுறா. அதனால டாம் இதை பார்த்துட்டு சீக்கிரமா அதை அணைக்கிறதுக்காக ஓட, அந்த கேப்ல டாமோட பொண்டாட்டி பிள்ளைய இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிடலாமேன்னு பாக்குறான். அப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ பத்தினா அந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்துட்டு இருப்பான். அவனை சுத்தியே கருகமுன்னு அவ்வளவு இருட்டா இருக்கு. அண்ட் அவன் திடீர்னு பத்தினா வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளயும் போயிட்டு மாட்டிக்கிறான். எப்படின்னா அந்த இடம் பாக்குறதுக்கே கியூப் கியூபா வித்தியாசமா இருக்கு. அதுல ஒரு இடம் பத்தினா புக் ஷெல்ஃப் மாதிரி தெரியவும், அந்த புக் ஷெல்ஃபோட ஓட்ட வழியா உள்ள எட்டி பார்த்தா இவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இவனே இவனோட கடந்த காலத்தை பாத்துட்டு இருக்கான், அதுல இவனோட பொண்ணு இருக்கா. அவளை பார்த்துட்டு ஹீரோவும் மாஃபி மாஃபின்னு எவ்வளவோ கத்தி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவளோட காதுல விளைவே இல்ல. அப்ப அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாத்தினா கீழே விழுந்திருக்கும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடந்த காலத்துல ஹீரோவோட பொண்ணு பாத்தினா இது மாதிரி புக் ஷெல்ஃப் கிட்ட ஏதோ ஒரு பேய் இருக்கு, அது எங்கிட்ட பேசி ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிருப்பா. சோ அது பேயெல்லாம் கிடையாது, வேற ஒரு டைமென்ஷன் குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ தான். இது மட்டும் கிடையாது, வேற ஒரு டைமென்ஷன் குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஒரு ஈர்ப்பு விசை உண்டாயிருக்கும். அதனாலதான் அந்த ட்ரோனும் ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல பறந்திருக்கும். அண்ட் ஹீரோ வீட்டை சுத்தி இருந்த எல்லா பெரிய பெரிய வண்டிகளும் தானா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கும். இப்போ இவன் இந்த புக் ஷெல்ஃப பாக்குறப்போ ஒரு டைம் லைன் போயிட்டு இருக்கா, இன்னொரு புக் ஷெல்ஃப பாக்குறப்போ அங்க ஒரு டைம் லைன் ஓடிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸரை பாத்துருப்பான், வார்ம் ஹோல் குள்ள போறதுக்கு ஓகே சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் கடைசி அவனோட பொண்ணு கிட்ட பேசிட்டு வீட்டை விட்டு கிளம்பிருப்பான். அப்படி கிளம்பி போறதே இங்க இருக்கிற நம்ம ஹீரோ பாத்துட்டு அப்படியே கதறான், டே போகாதரா, உன் பொண்ணை விட்டு போகாத, உன்னால திரும்பி வர முடியாதரான்னு எவ்வளவு கத்தி பாக்குறான். அப்ப அந்த ஷெல்ஃபில இருந்து ஒரு புக்கையும் கீழே தள்ளி விட்டுருப்பான். ஆனா அதை நம்ம ஹீரோ பாத்துட்டும் அதை சாதாரணமா எடுத்துட்டு கிளம்பிருப்பான். சோ இதை வச்சே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோவால இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்க்க மட்டும் தான் முடியதே தவிர அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல, அவன் பேசினாலும் அவங்களுக்கு கேட்கல. இதனால நம்ம ஹீரோவை இது என்ன மாதிரியான இடம், எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிட்டோம்னு அப்படியே பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க, அப்பதான் அவனோட ஸ்பேஷிப்ல இவன் கூடவே வந்த அந்த டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் இருக்கும் இல்லையா, அந்த ரோபோட் இவன் கிட்ட பேசுது. அப்ப ஹீரோவும், டார்ஸ் நீ உயிரோட இருக்கியா, எங்கடா இருக்கிறேன்னு கேட்டா, என்ன தே அப்படிங்கிற ஏலியன்ஸ் எல்லாம் அஞ்சாவது பரிமாணத்துல தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்க நமக்கு உதவிப்படணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு பூமியில உள்ள மக்கள் எல்லாத்தையுமே ஸ்பேஸ்ல வாழ வைக்கணும் அப்படின்னா நமக்கு கிராவிடேஷனல் குவாண்டம் ஈக்குவேஷன் தெரியணும்ல, அந்த ஈக்குவேஷன் அவங்க எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த ஈக்குவேஷனை பூமியில உள்ள மக்களுக்கு என்னால அனுப்ப முடியலன்னு சொல்லுது. அப்ப ஹீரோவா அது என்னால முடியும், என்னோட பொண்ணு கிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியும் சொல்றப்போ, அந்த ரோபோட்டும் அதை பாருங்க, அது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, இந்த ஈக்குவேஷனை உங்க பொண்ணு கிட்ட நீங்க சொன்னா கூட அதை புரிஞ்சுக்கவே பல வருஷம் எடுக்கும், சோ இது வேண்டான்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ பத்தினா, இல்ல நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், அந்த ஈக்குவேஷனை எனக்கு ஒரு பைனரி கோடா கூட ஒரு மோர்ஸ் கோடா எனக்கு கூடன்னு சொல்றப்போ அந்த ரோபோட்டும் அதே மாதிரி மாத்தி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த பைனரி கோடை பயன்படுத்தி அந்த புழுதி புயல் வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த ஈக்குவேஷனை இவனோட பொண்ணு கிட்டையும் கடந்த காலத்துல உள்ள நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அப்ப உள்ள நம்ம ஹீரோவோட பொண்ணால அதை புரிஞ்சுட்டு இருக்க முடியாது. சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இப்ப நம்ம ஹீரோவோட பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டைம் லைனை தேட ஆரம்பிக்கிறான். அந்த டைம் லைன்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த டாமோட பசங்களை கூட்டிட்டு வெளியில போயிருப்பா. அப்படி போறதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம ஹீரோவுக்காக கொடுத்த ஒரு வாட்ச் ஒன்னு இருக்கும், அந்த வாட்சை எடுத்துட்டு கிளம்பலாமே பாக்குறப்போ அதுல உள்ள அந்த முள் பாத்தீங்கன்னா முன்னையும் பின்னையும் நகர்ற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா வேற ஒரு டைமென்ஷன் குள்ள மாட்டிட்ட நம்ம ஹீரோவோட கையிலயும் ஒரு வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்சில உள்ள சின்ன கோட்டையும் பெரிய கோட்டையும் பைனரி கோடா மாத்தி இவனோட பொண்ணுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த பொண்ணும் பாத்துட்டு தன்னோட அப்பா தான் தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, தாங்கிட்ட மோர்ஸ் கோட் மூலமா பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அப்படி புரிஞ்சுக்கிட்டவ அப்படியே பயங்கர சந்தோஷமா வெளியில ஓடி வரா. வந்துட்டு அவளோட அண்ணன் கிட்ட, டே அப்பா என்கிட்ட பேசினாரு, அவர் திரும்பி வந்துட்டாரு சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட அண்ணனை கட்டி பிடிப்பா பாருங்க. இந்த சீன் செம்மையா இருக்கும். இப்பதுக்கு அப்புறம் சில மாதங்கள் சில வருஷங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பைனரி கோட டிகோட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றா, கடைசியா கண்டுபிடிச்சா. இதே டைம்ல வேற ஒரு டைமென்ஷன் குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட, என்னடா நம்ம கொடுத்த அந்த பைனரி கோட என்னோட பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாளா, அவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னு கேக்குறப்போ, ஆமா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு இந்த ரோபோட் சொல்லுது. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் தே அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏலியன்ஸ் இந்த டைமென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கதா அந்த ரோபோட் சொல்லுது. சோ இதனால நம்ம ஹீரோ பத்தினா இந்த டைமென்ஷன்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில தான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ முத முதல்ல அந்த வார்ம் ஹோல் வழியா வேற ஒரு கேலக்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஒரு டிரான்ஸ்பரண்டான உருவத்துக்கு கை கொடுத்துருப்பா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட முகம் தெளிவா தெரிஞ்சிருக்கும், அதனால தான் கையும் கொடுத்துருப்பான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த வார்ம் ஹோலை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டான், அந்த சனி கிரகத்துக்கிட்ட மிதந்துகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு அவனை சுத்தி நடக்கிற விஷயம் எதுவுமே புரியல. வெளியில எட்டி பார்த்தா பசங்க எல்லாம் பேஸ்பால் கேம் விளையாடுறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் அடிக்கிற அந்த பால் பத்தினா நேரா மேல போது, மேல பார்த்தா வீடு இருக்கு, அந்த வீட்டோட கண்ணாடியை உடைக்குது. சோ நம்ம ஹீரோட பொண்ணு அந்த கிராவிடேஷனல் குவாண்டம் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு ஒரு செயற்கையான கிரகத்தை உருவாக்கியிருக்கா. இதுக்கு கூப்பர்னு அவளோட அப்பாவோட பெரிய வச்சிருக்கா. இதுல இன்னொரு ஷாக் என்னன்னா, நம்ம ஹீரோட பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கா. அவளை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா அங்க அவளோட பேரம்பேத்தி சொந்தக்காரனே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அண்ட் அவளுக்கு இப்ப ரொம்ப வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா அவளுக்கு சொல்ல போனா இன்னும் வயசு ஜாஸ்தி தான். ஏன்னா அந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு இந்த கிரகத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா
இவன் அந்த ஸ்லீப்பிங் சேம்பர்ல போயிட்டு படுத்திருப்பா எதுக்காகனா, ஒரு நாள் தன்னோட அப்பா திரும்பி வருவாரு, அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட உயிர் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் அந்த ஸ்லீப்பிங் சேம்பர்லயே இருந்திருப்பாங்க. இப்ப தன்னோட அப்பா மறுபடியும் உயிரோட திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதா இவனை பாக்குறதுக்காக அந்த ஸ்லீப்பிங் சேம்பரை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மூணாவது கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டா, அங்க அவகிட்ட பிரசவ பண்ணப்பட்ட அந்த கருமுட்டைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் குழந்தையா மாத்தி அங்க மனித இனத்தை உருவாக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த கிரகத்துக்கு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், ஏன்னா நம்மளும் அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. சோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.